ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஸ்டேஜ் இதுதான். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இந்த டயத்தில் கூட நான் வந்து என்னுடைய ஊர் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பக்கத்தில் அழகா அப்படிங்கிற கிராமம் தான். நான் அந்த நேரத்தில் கூட உங்கள்கிட்ட கூட மூணு விஷயங்களை ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் வந்துட்டு நான் எப்படி படித்தேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லணும். தென் உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிற விஷயங்களை மூணு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னை பெற்று வளர்த்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் தேங்க்ஸை சொல்லணும். அப்புறம் என் தங்கச்சி, ஏன்னா என்னுடைய இது இந்த மாதிரி கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான் இவன் அப்படின்ட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை கூட இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு கூட படிக்க வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாலாம் பத்தாது. என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் அவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். அப்புறம் என் தங்கச்சி, நான் எக்ஸாம் எழுதின அன்னி கூட நீ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு அவன் சொன்ன அந்த வார்த்தையை நீ இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துருச்சு. அவளுக்கு கூட அந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஆரம்ப ஸ்டேஜில் வந்துட்டு அவர் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ணார் ஆஸ் ஏ சோல்ஜராக, ஆனால் அவருக்கு கிடைக்கல. நான் இன்றைக்கி அவருடைய பையன் இதே யூனிஃபார்ம் சர்வீஸில் ஆஃபீஸர் கேரியரில் செலக்ட் ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் கூட சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து எக்ஸாமுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ஃபிசிக்கலுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் என்னுடைய இன்டர்வியூ கூட அவங்களுடைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எக்ஸாமில் கூட அவங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஃபிசிக்கல் கூட தனியாக ஒரு பிடி மாஸ்டர் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி கோச்சிங் கொடுத்தாங்க. தென் மார்க் இன்டர்வியூ வந்து என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. சார் சொன்னாங்க சினிமா வந்து காலத்தோட கண்ணாடி அப்படின்னாங்க. நாங்கள் போனேன் என்னோடய ஒரிஜினல் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி கேட்டாங்க. ஆக்சுவலி நான் இங்கே மாடல் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே மாடல் இன்டர்வியூவில் ஒரு சார் வந்து பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்களா தம்பி அப்படின்னாரு. சார் நான் பார்க்கல சார் அப்படின்னா அடுத்த ரொம்ப பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. ஆனால் அங்கே ஒரிஜினல் இன்டர்வியூவில் என்னோடய ஆப் ஆஃப் த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் படத்தை பற்றி தான் இருந்துச்சு. அது பிடிச்சி என்னை கூப்பிட்டு போய் நார்த் வரை கூப்பிட்டு போயிட்டாங்க. நார்த் வரை கூப்பிட்டு போய் அங்கெல்லாம் சுற்றி அந்த மாதிரி நான் வந்து கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி அப்போ வர இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வர வந்து நல்ல படங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து என்னுடைய டீம் அவங்க கூட நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் ஒரு அஞ்சு பேரை சேர்ந்து தான் வந்து டிஎன்பிஎஸ் எக்ஸாம் படிக்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் பார்ட் டைமாக எஸ்ஏ எழுதுனால எஸ்ஏயும் பாஸ் பண்ணிட்டேன். அவங்க இப்போ வந்து மெயின்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் எப்படி படித்தேன் அப்படிங்கும்போது என்னுடைய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸு தென் கனிமூணு சாரோட யூடியூப்பில் உள்ள நோட்ஸ், அவருடைய கிளாஸ் நோட்ஸு, தென் விஜய் மேடம் வந்து நம்ம சைக்காலஜிக்கு யூடியூப்பில் கிளாஸ் நோட்ஸ் போட்டிருப்பாங்க. இது மூணு தாங்க என்னுடைய சோர்ஸு. இது மூணுமே நான் திருப்பி 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 ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு அப்படிங்கும்போது நீங்களும் ரிவிஷன் பண்ணுங்கள். அப்புறம் கூட இங்கே உள்ள டெஸ்ட் பேட்ச் கூட அப்புறம் வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணேன். டெஸ்ட் பேட்ச் கூட 33 டெஸ்ட் பேட்ச் அந்த டிஎன்பிசி போட்டிருந்தாங்க. அந்த டெஸ்ட் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டு கரெக்ஷன் பார்த்தேன் நான். இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் போடுறோம், இங்கே கரெக்ஷன் சொல்கிறோம், அந்த கொஸ்டினை வந்து நம்ம தூர போட்டுதோம். ஆக்சுவலி அந்த அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து அந்த கொஸ்டின் தான், அந்த கொஸ்டினில் நம்ம கரெக்ஷன் பார்க்குறது தான் கடைசி நேரத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் வந்து புக்கை வந்து திருப்பவே முடியாது, ரிவிஷன் போக ஓடவே ஓடாது. நீங்கள் அந்த டயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிவிஷன். நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ அந்த டிஎன்பிசி அந்த டெஸ்ட் பேட்ச் கூட எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் அடுத்து என்ன எப்படி படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா ஆல்ரெடி நிறையா பேர் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிஸ்டன்சி. சார் சொன்னாங்க, அந்த பிரதர் சொன்னாங்க, கன்சிஸ்டன்சி இது கீ டு த சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படித்தாலும் பரவாயில்ல, டெய்லி அஞ்சு மணி நேரம் படிங்க. இடையில வந்து ஒரு நாள் அஞ்சு மணி நேரம் படித்தேன், ஒரு நாள் ஒரு மணி நேரம் படித்தேன், மறுநாள் புக்கே தொடல அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு. ஸோ ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படித்தாலும் அது வந்து தொடர்ந்து வந்து டெய்லி கொண்டு வர மாதிரி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எப்போவுமே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது, பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும். எப்படின்னா இவ்வளோ வேகன்சி போட்டிருக்கான், இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டாக படிங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியன்ட்டு. இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் சொல்லுவேன், எல்லாரும் அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துலேருந்தே ஒரே ஆளை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. எல்லாத்துலேருந்து எடுத்துக்கிட்டு அவங்க உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கூட நீங்கள் வந்து அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட் வரும். ஸோ கான்ஃபிடென்ட் வேணும்னா நீங்கள் கன்சிஸ்டன்சியாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். நீங்களும் ஒரு நாள் இணையமாக இந்த ஸ்டேஜில் கூட வந்து பேசலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.